ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க நாட்டுக்கோழிலாம் வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால் நம்ம வந்து இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க இப்போ அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இந்த குக்கரை மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க இதுக்கு வந்து ஒரு மூணு விசில் இருந்துச்சு வந்துச்சுனாலே நல்லா வெந்துருங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு அரை தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா நாட்டுக்கோழி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இப்போலாம் எல்லோருமே வந்து அதிகமாக ப்ராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருதுங்க நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நம்மளோட தசை நரம்பு இதுக்கெலாம் நல்ல ஒரு வலுவை கொடுக்குங்க கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களாம் நாட்டுக்கோழி குழம்பு இல்லை நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா இதெல்லாம் உடனே நமக்கு குணமாகுங்க இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ இது நல்ல வெந்து வந்துடுச்சு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூள் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்தோம் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்தோம் நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கணுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு இருக்கும் நம்ம நார்மலாக சிக்கன் செய்கிற மாதிரி மிளகாத்தூள் போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு எடுபடாதுங்க பெப்பர் அதிகமாக சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைலாம் வந்து சளி இருமல் தொந்தரவுலாம் இருக்கிறவங்க வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சீக்கிரமாக குணமாகுங்க இப்போ அந்த தண்ணிலாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க அதையும் இதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூப்பராக காரசாரமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க Thanks for watching!